நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு எப்படி ஒரு நெட்ஒர்க் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்க தெரிஞ்சுக்க போகிறோம். நெட்ஒர்க் இல்லாமல் ஒரு தனி மனிதனாக இருந்து நம்ம ஒரு பெரிய வெற்றி ஆக முடியாது, அல்லது நம்ம ஸ்டாஃபை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய வெற்றி ஆக முடியாது. அப்போ நமக்கு ஒரு பெரிய நெட்ஒர்க் தேவை. அந்த நெட்ஒர்க் ஏன் டெவலப் பண்ணோம், அது டெவலப் பண்ணுறதுனால என்ன நன்மைகளாக நம்ம கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் சரவணன். உங்கள் பிளான் வி யூடியூப் சேனலில் இருந்து இதுவரையும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் பட்டன் அழுத்துங்க. தொடர்ந்து இந்த வீடியோக்குள்ள போவோம். நிறைய பேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் தெரியும், அல்லது எவ்வளோ கான்டாக்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, உடனே நம்ம வந்து என்னென்னா ஒரு மொபைல் எடுத்துகிட்டு எவ்வளோ எனக்கு கான்டாக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். சில பேருக்கு வந்து 500 இருக்கலாம், 2000 இருக்கலாம், ஒரு 3000 பேர் கூட கான்டாக்ட்ஸ் இருக்கலாம். அல்லது அடுத்த லெவலில் சில பேர் என்ன, நான் வந்து அந்த கிளப்பில் இருக்கேன், இந்த கிளப்பில் இருக்கேன், அங்கே இருக்கவங்க நிறைய பேர் எனக்கு வந்து தெரியும் அப்படின்றாங்க. பட் வந்து ரியலாக அந்த நெட்ஒர்க்கை வந்து ரியலாக அந்த நட்பை வந்து நம்ம பயன்படுத்துகிறோமா, அல்லது அது வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஒரு 2000 பேர் என்னோடய கான்டாக்ட்ஸில் இருக்குது, நான் இத்தனை கிளப்பில் இருக்கேன், நிறைய பேர் எனக்கு தெரியும் அப்படின்லாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 2000 பேர் தெரியும், அல்லது உங்களுக்கு வந்து ஒரு 2000 பேரை உங்களை தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த ஒரு 2-3 காரணங்கள் இருந்தால் யார் உங்களோட வந்து நிற்பாங்க அப்படிங்கிறத மட்டும் அந்த 2000 பேரில் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒன்று வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சமயம் நடக்குது, அதாவது ஒரு பிஸ்னஸில் ஒரு க்ரைசிஸ் நடக்குது. அந்த டைமில் உங்களோட வந்து நின்று ஒன்று ஃபினான்சியல் சப்போர்ட்டோ அல்லது ஒரு ஆலோசனையோ சொல்கிறதுக்கு இந்த 2000 பேரில் யார் வந்து உங்களோட நிற்பாங்க. ரெண்டாவது, வேறு ஏதாவது விஷயங்கள், ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ நடக்குது, அந்த மாதிரி சமயத்தில் வந்து உடனே நீங்கள் யாரோ தொடர்பு கொள்ளுவீங்க, யார் அவங்களோட வேலையை விட்டுட்டு உங்களுக்கு வந்து நிற்பாங்க. இன்னொன்று, உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தேவை, ஒரு இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் தரப்போகிறாரு, அந்த பிஸ்னஸுக்கு யாரோ ஒரு ரெஃபரன்ஸ் கேட்குறாரு, ஆனால் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், நேரில் கூட்டிகிட்டு போய் உட்காந்து கன்வின்ஸ் பண்ணால் தான் நடக்கும் அப்படின்னா, எந்த நண்பர் அரைநாளோ ஒரு நாளோ விட்டுட்டு உங்களோட வந்து அந்த பிஸ்னஸ் வாங்கி தருவார். இந்த மாதிரி ஒரு 4-5 கேள்விகள் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்களோட இந்த கான்டாக்டில் இருக்கக்கூடிய 1000-2000 பேரில் எத்தனை பேர் உங்களோட வந்து நிற்பாங்க. ஸோ அதனால் 2000 பேர் கான்டாக்ட் வைக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம நெட்ஒர்க் டெவலப் பண்ணுறது. இந்த மாதிரி நட்பு வட்டாரம் நீங்கள் எழுதி பார்க்குறப்ப ஒரு 2 பேர், இப்போ நான் சொல்கிறப்பயே உங்களுக்கு மைண்டில் வந்திருக்கலாம், இவர் வருவார் அவர் வருவார்னு எண்ணி ஒவ்வொருத்தருக்கும் 2-5 பேரோ 10 பேரோ, அதிகபட்சம் ஒரு 10 பேர் இருப்பாங்க. நம்மளுடைய நெட்ஒர்க்கு நல்லா டெவலப் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பேரை நீங்கள் அந்த நெட்ஒர்க்கில் நீங்கள் நினைக்கிற இடத்துல வந்து நிற்கக்கூடிய நபர்களை உருவாக்குறீங்களுக்கு தான் முக்கியம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் இன்றைக்கி வாங்குறாங்க அதோடு முடிஞ்சு போகுது, எனக்கு இந்நேரம் தெரியும், இந்த கிளப்பில் ஒரு 100 பேர் தெரியுங்கிறது முக்கியம் இல்லை. அந்த கிளப்பில் வந்து 100 பேர் தெரிய வேண்டியதில்லை, 10 பேர் உங்களோட வந்து நிற்பாங்களா. அந்த மாதிரியான நெட்ஒர்க்கு டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பல்வேறு ஆர்கனைசேஷனில் இருக்கீங்க, பல்வேறு உங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கலாம், அல்லது சோசியல் ஃபோரமில் இருக்கலாம், பிஸ்னஸ் நெட்ஒர்க்கில் இருக்கலாம், நிறைய ஃபோரமில் இருக்கலாம். அந்த ஃபோரமில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நிறைய நண்பர்களை வந்து நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா, முதல்ல இந்த உங்களுக்கு தெரிஞ்ச 2000 பேர்கிட்ட இதே கேள்வி நான் கேட்டேன்னா, உங்கள் பேர் யாராவது எழுதுவாங்களா, இவர் வந்து நிற்பார் அப்படின்னு யாராவது எழுதுவாங்களான்னு பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் அவங்க எழுதக்கூடிய இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்னா, எப்பயுமே நம்ம வந்து அவங்ககிட்ட ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டே ஒரு நட்பாக நம்ம பழகிறோம். இப்போ அவங்ககிட்ட வந்து இந்த ரெஃபரன்ஸ் வேணும், அந்த பிஸ்னஸ் நம்ம அவங்ககிட்ட எடுக்கணும், எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டிலேயே நம்ம நிறைய பேரோட நட்பை வந்து வளர்த்திட்ருக்கோம். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண முடியும், ஒருத்தர் சந்திக்கிறப்ப நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, நான் ஏதாவது அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண கொடுக்க முடியுமா, அல்லது நான் ஏதாவது வெளியில் அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியுமா, எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தி தர முடியுமா, இப்படி ஒரு ஹெல்ப்பு பண்ண என்னென்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான பாண்டிங் நல்லா இருக்கும். அது மூலிமா உங்களோட பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த இடத்துல அவர் வந்து உங்களுக்கு நிற்கணும்னா அவங்க நிற்பார். ஸோ இந்த மாதிரி ஃபோரமுக்கு நம்ம போகிறதுக்கு என்ன அப்படின்னா, டெவலப் த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை பெருக்கிறதுக்காக தான் நம்ம போகிறோம். 4 பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம போக கூடியது, 4 பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணாவே உங்களை நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் நான் சொல்ல போகிற இந்த நெட்ஒர்க் என்னென்னா, முத கேட்ட ஒரு 3-4 கேள்விக்கு தகுந்த
ஒரு நண்பர்களை உருவாக்க தான் நம்ம வெளி வட்டாரத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறோம். அந்த வெளி வட்டாரத்தில் போய் நட்பு உருவாக்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி அவங்க லிஸ்ட்டில் ஹெல்ப் பண்ணக்கூடிய இடத்துல பேர் எழுதுனா, உங்கள் பேர் எழுதக்கூடிய இடத்துல அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50 பேரோ 100 பேரோ நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா எந்த சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் ஒரு கிரைசிஸில் இருக்கிறப்ப அல்லது உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவைப்படுறப்ப உங்கள் கூட நிற்கிறதுக்கு ஒரு 50 பேர் 100 பேர் இருப்பாங்க. நெட்வொர்க் டெவலப் பண்ணுறதுனால ஒரு சில விஷயங்கள் நமக்கு நன்மை இருக்கும், அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஷேர்டு நாலேஜ். ஒருத்தரோட நிறைய நேரம் நட்பு வச்சுருக்கீங்க, நிறைய நட்பு வளர்த்திட்டீங்க, அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ அவரை சந்திக்கிறீங்க, அவர்கிட்டருந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்கன்னா, ஒன்று வந்து புது பிஸ்னஸை பற்றி நல்லா நீங்கள் தெரிஞ்சுங்க. என்றைக்கு நல்ல நட்பு இருந்தால் தான் பிஸ்னஸோட முழு விஷயங்களும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதே போல் அவர் வந்து வளர்ந்த வந்த விதம், அவர் கண்ட ஃபெயிலியர்ஸு சக்ஸஸ்ஸு இதெல்லாம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறப்ப என்னென்னா, நம்மளோட பிஸ்னஸில் தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்களை வந்து மாற்றிக்கலாம். நம்ம வந்து ஒரு விஷயத்தை அடிபட்டு நம்ம தெரிஞ்சு மேலே போகிறதுக்கு பதிலாக ஒரு நட்பில் அவர்கிட்டருந்து கிடைக்கக்கூடிய ஷேர்டு நாலேஜ் மூலிமா நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டு சேவ் பண்ணி நம்ம பிஸ்னஸில் நல்ல விஷயங்கள் அடைகிறதுக்கு, நல்ல வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஒரு நட்பு நெட்வொர்க்குனால மொதல் கிடைக்கிறது வந்து ஒரு ஷேர்டு நாலேஜ் நமக்கு வந்து கிடைக்கிது. ரெண்டாவதாக விஷயங்கள் பார்த்தோன்னா, ஒரு நெட்வொர்க் டெவலப் பண்ணுறதுனால, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணுறதுனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு இருக்குது. இப்போ வந்து நல்ல நட்பு ஏற்பட்டுன்னா நம்ம வந்து ஜாயிண்ட் வெஞ்சர்ஸோ அல்லது மற்ற ஒரு விஷயங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப்பு விஷயங்கள் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ரெண்டாவது விஷயம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ். கனெக்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா, என்றைக்கு நீங்கள் வந்து ஒரு நபரை வந்து சந்திக்கிறீங்க, அவங்களோட நட்பை வளர்த்துக்கிறீங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்து அவருக்கு ஒரு 500 கிளைண்ட் இருக்காங்க, ஒரு 2000 கிளைண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, உங்களை தெரிஞ்சவராக இருந்தார்னா அவ்வளோ பெரிய உங்களை நம்பிக்கையாக வந்து கனெக்ட் பண்ண மாட்டார். ஏன்னா உங்கள் மேலே ஒரு பெரிய ட்ரஸ்ட்டு இருக்காது. என்றைக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணி நட்பை வந்து வளர்த்திக்கிறீங்களோ, அவரோட கிளைண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து கிளைண்ட்டாக மாற்றுறதுக்கான விஷயங்கள் இருக்கும். நீங்கள் வந்து 1000 ரூபாய் செலவு பண்ணி நீங்கள் கொடுத்து விளம்பரம் பண்ணி கிடைக்க வேண்டிய வாடிக்கையாளர்கள் வந்து அந்த அவரோட நட்பு வட்டாரத்துலேயும் அவரோட பிஸ்னஸ் காண்டாக்ட்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கனெக்ஷனாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, என்றைக்கு வந்து நட்பு நிறைய இருக்குது, நிறைய பேரோட நமக்கு வந்து நம்ம கூட வந்து நிற்பாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வருது. நம்ம வந்து தனியாக கிடையாது, நமக்காக ஒரு பெரிய நண்பர்கள் இருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம எதையும் எதிர்நோக்கி வேகமாக நம்ம முன்னேறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து நட்பு வட்டாரத்தை வளர்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு ஹை கான்ஃபிடென்ஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரொஃபைல் வந்து பெருசாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படி பெருசாக ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 2 பேரோ 10 பேரோட நெருங்கி பழகிறதுக்கும், ஒரு 100 பேர் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் உங்கள்கிட்ட இருக்கிறப்ப அப்படின்னா, 100 பேரும் 100 விதமான பிஸ்னஸ்ஸு, 100 விதமான வாடிக்கையாளர் வச்சிட்ருப்பாங்க. அது எல்லாமே உங்கள் நட்பு வட்டாரத்தில் வர்றப்ப இன்டைரக்டாக உங்களோட வாடிக்கையாளராக அவங்க மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து பெரிய ப்ரொஃபைல், உங்களை பற்றி 4 பேர் வந்து யார் சொல்லுவாங்க அப்படின்னா, நெருங்கிய நண்பர்கள் மட்டும்தான் மற்றவங்ககிட்ட வந்து உங்களை பற்றியான ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 50 பேரும் 100 பேரும் நம்ம டெவலப் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, உங்களோட ப்ரொஃபைல் வந்து பெருசாகும். ஸோ வந்து யார் வந்து ஒருத்தர் வந்து தன்னோட நெட்வொர்க்கை வந்து ரொம்ப பிரமாதமாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்காரு, இல்லை டெவலப் பண்ணி வச்சுருக்காரு, அதை வந்து பில்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரோ, அவர் வந்து ஒரு பெரிய வெற்றியாளர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுவரையும் நீங்கள் அதுக்கான முயற்சி பண்ணல, உங்களுடைய உங்கள் கூட நிற்கிறதுக்கு 4 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா, ஒரு சில மாதங்களில் வந்து சில விஷயங்கள் நான் சொன்ன விஷயங்களை செய்கிறதுனால உங்களோட காண்டாக்டோட நெட்வொர்க்கில் 40 பேர் உங்கள் கூட நிற்கக்கூடிய லெவலில் உருவாக்குறதும் உங்களோட நெட்வொர்க்கோட முக்கியமான குறிக்கோளாக இருக்கணும். இதை தான் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். வணக்கம், நான் உங்கள் சரவணன், பிளான் பி யூடியூப் சேனல்லேருந்து. இதுவரையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த நட்பு வட்டாரத்தை பற்றி சொன்னேன், இந்த நட்பு வட்டாரத்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.